அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவிலே முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடாக விளங்கக்கூடிய பழமுதிர் சோலையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். சோலை மலை என்று அழைக்கக்கூடிய அந்த அற்புதமான இயற்கை சூழல் நிரம்பிய இடத்திலே வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய முருகன் சகல சம்பத்துக்களையும் வாரி வழங்கக்கூடிய முருகனாக இருக்கிறார். நக்கீரர் வந்து வழிபட்ட ஸ்தலம் இந்த சோலைமலை. அருணகிரிநாத சுவாமிகள் பாடல் பெற்ற ஸ்தலம், திருப்புகழை பாடிய ஸ்தலம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நூபுர கங்கை என்கின்ற சிலம்பாறு இங்கே ஓடிக்கொண்டிருப்பதாக திருப்புகழிலே அருணகிரிநாத சுவாமிகள் குறிப்பிடுகிறார். இந்த பழமுதிர் சோலை, பழமுதிர் சோலையிலே வீற்றிருக்கக்கூடிய முருகன் எல்லா நலன்களையும் வாரி வழங்கக்கூடிய அனுகிரகியாக இருக்கிறான். இந்த பழமுதிர் சோலையிலே வெள்ளிக்கிழமை வந்து இந்த முருகனை வழிபாடு செய்தால் நிரம்ப புண்ணியங்கள் நம்மை வந்து சேரும். அப்படி என்றால் மற்ற நாட்களிலே வந்து வழிபட வேண்டாமா என்கின்ற கேள்வி எழுப்பக்கூடாது. எல்லா நாட்களிலும் இங்கே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையில் இங்கே வந்து வள்ளி தேவயானியுடன் கூடிய முருகனை நாம் வழிபாடு செய்வது என்பது மிக சால சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் தேனும் தினைமாவும் ஒருவருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக வெகு விரைவிலே மன அமைதி வந்து சேரும். இந்த ஸ்தலம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இங்கே ஒரு அழகான சம்பவம் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால், எல்லா ஸ்தலங்களுக்கும் தரிசனம் செய்து கொண்டே வருகிறாள் அவ்வை பிராட்டி. அறிவுரைகள் சொல்வதில் அவ்வைக்கு மிஞ்சியவள் யாரும் இல்லை. எல்லா ஸ்தலங்கள் தோறும் சென்று தரிசனம் செய்துவிட்டு பழமுதிச்சோலை வருகின்ற பொழுது சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவளுக்கு வருகிறது. தாகமும் பசியும் அவளுக்கு தாங்க இயலாத நிலை வருகின்ற பொழுது ஒரு அழகான நாவல் மரம் அந்த பழமுதிர் சோலை ஆலயத்தின் அருகிலே இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த ஆலயத்திற்கு சென்றாலும் அதை பார்க்க இயலும். அந்த நாவல் மரத்திற்கு கீழே பசியோடும் தாகத்தோடும் அமர்ந்திருக்கிறாள். முருகன் அந்த அவ்வையை பார்க்க வேண்டும், அவளிடம் சில சம்பாஷணைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தவன் ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவனாக வருகை தந்து அந்த நாவல் மரத்தின் மேலே அவன் வீற்றிருந்து கொண்டு கீழே இருக்கக்கூடிய அவ்வையை கவனித்தான். அவள் பசியால் அவளுடைய முகம் வாடி இருக்கிறது, தாகத்தால் மிகவும் சோர்வாக இருக்கிறாள். இப்பொழுது அந்த அவ்வையிடம் கேட்டான், ஏன் பாட்டி உனக்கு பசிக்கிறதா என்று கேட்டான். உடனே அந்த பாட்டி நாவல் மரத்தை பார்த்துவிட்டு அதன் மேலே அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்துவிட்டு, ஆமாப்பா, ரொம்ப பசியாகவும் களைப்பாகவும் இருக்கிறது என்று சொன்னாள். உன்னுடைய பசியை நீக்குவதற்கு நான் இப்பொழுது நாவல் பழங்களை பறித்து கீழே வீசுகிறேன், நீ எடுத்து சாப்பிடு என்று இறைவன் சொன்னான். அங்கே உட்கார்ந்திருப்பவன் இறைவன் என்பது அவ்வைக்கு தெரியவில்லை. அவள் உடனே ஒரு சாதாரண சிறுவன் நாவல் பழத்தை பறித்து கீழே வீச போகிறான் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு, சரி பறித்து போடப்பா என்று சொன்னாள். அதற்கு பிறகுதான் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை முருகப்பெருமான் கொடுக்கிறான். பழத்தை பறித்து போடு என்று சொன்னவுடன் மேலே இருந்த சிறுவன் அந்த கிழவியிடம் கேட்டான், உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான். இந்த இடத்துல நிறைய பேர் இந்த புராண செய்தியை படிக்கின்ற பொழுது சில பேர் அவள் சுட்ட பழம் போடு என்று சொன்னாள், சில பேர் சுடாத பழம் போடு என்று சொன்னாள் என்று ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே அவள் சுட்ட பழத்தை போடு என்று சொன்னாளா சுடாத பழத்தை போடு என்று சொன்னாளா என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முருகனுடைய பதிலிருந்துதான் அவர் எந்த பழத்தை கேட்டாள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். பசிக்காக பழத்தை பறித்து போடுகின்ற முருகன் உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவ்வையிடம் கேட்கிறான். இப்பொழுது அவ்வை மனதிற்குள்ளே நினைக்கிறாள், பனை மரத்திலே பனம் பழம் சாப்பிடக்கூடிய பழக்கம் எல்லோருக்கும் உண்டு,
பனம் பழத்தை சுட்டு சாப்பிடுவார்கள். ஆனால் இந்த நாவல் மரத்திலே அமர்ந்து கொண்டு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று இந்த சிறுவன் கேலி பேசுகிறானே, நாவல் பழத்தில் ஏது சுட்ட பழம் என்று மனதிற்குள்ளே நினைத்தவள், சரி நீ என்ன நினைக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று மனதிற்குள்ளே சிந்தித்து விட்டு சிறுவனை பார்த்து நீ சுட்ட பழமே போடு என்று சொன்னாள். சொன்னவுடன் முருகப்பெருமான் நாவல் பழங்களை பறித்து கீழே வீசினான். அந்த பழங்கள் சென்று மண்ணிலே விழுந்தது. மண் முழுவதும் அந்த பழத்தை மூடிக்கொண்டிருந்தது. எப்பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் நம்முடைய ஆன்மாவை சுற்றி சுற்றி இருக்கிறதோ, ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மண் துகள் இந்த ஆன்மாவை சுற்றி இருக்கிற வரைக்கும் இறைவனை சென்று சேர இயலாது. அதை பிரித்தால் மட்டுமே இந்த ஆன்மா இறைவனோடு சென்று சேரும் என்பதை தெளிவுபடுத்தி அருமையான ஸ்தலம். இப்பொழுது அந்த ஆணவம் கண்மம் மாயையை ஊதுவது போல அவ்வை அந்த பழத்தை எடுத்து ஒட்டி இருந்த மண்ணை மூட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே அந்த பழத்தை ஊதினாள். ஊதியவுடன் மேலிருந்து அந்த சிறுவன் கேட்டான், ஏன் பாட்டி பழம் உனக்கு சுடுதான்னு கேட்டான். உடனேதான் அவ்வைக்கு ஒரு தெளிவே பிறந்தது. அது வரைக்கும் இந்த உலகத்தில் என்னை போல புலமையில் விஞ்சியவள் யாரும் இல்லை என்கின்ற எண்ணம் அவ்வைக்கு ஒரு புறத்திலே இருந்தது மனதிலே. எப்பொழுதுமே புலவர்களுக்கு ஆணவம் என்பது இருக்கவே கூடாது. வாக்கு பலிதம் வேண்டும் என்று சொன்னால், சொன்னது பலிக்கணும்னு சொன்னா அவர்களுடைய வாக்குக்கு இன்னும் வன்மை அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆணவம் இல்லாத புலமை பிரயோகம் இருந்தால் மட்டும்தான் அது ஒரு புலவருக்கு சாத்தியம். அதனால்தான் ஒரு சின்ன ஒரு ஆணவம், தன்னை போல ஒரு புலமை மிக்கவள் இந்த உலகத்தில் இல்லை என்கின்ற ஒரு சிறிய ஆணவம் அவ்வையினுடைய பெரிய புலமையை அழித்துவிடக் கூடாது என்று கருணை காட்டிய முருகப்பெருமான் அவளுக்கு பாடம் புகட்டுவதற்காக ஒரு சிறுவனாக வந்து இந்த சோதனையை நடத்தினான். இப்பொழுது சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டவுடன் சுட்ட பழமே போடு என்று அவ்வை சொல்ல, அந்த பழத்தை மண்ணிலே வீசி அந்த பழத்தை எடுத்து ஊதிய போது சுடுகிறதா என்று முருகன் கேட்டவுடனே அவளுக்கு ஞானம் பிறக்கிறது, அவளுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. உடனே அவ்வை நினைத்தாள், உலகத்துல என்ன மாதிரி புலமை மிக்கவள் இல்லை என்று நினைத்தேனே, ஆனா ஒரு சின்ன பையன்கிட்ட நான் தோற்று போனேனே என்று வேதனைப்பட்டாள். இனிமே என்னால தூங்கவே முடியாது, இந்த தோல்வியை நினைத்து என்னால் தூங்க இயலாது என்பது போல ஒரு பாடல் பாடினாள். கருங்காலி கட்டைக்கு நானா கோடாரி, இக்கருத இரு கதலி தண்டற்கு நானும், அருங்கானகத்தில் காரருமை மேய்க்கின்ற காழையனிடம் தோற்றனே, ஈரிரவு துஞ்சாது என் கண் என்று உடனடியாக பாடினாள். என்ன பொருள், ஒரு பெரிய பராக்கிரமசாலி கையில ஒரு கோடாரிய கையில கொடுத்து கீழே ஒரு கருங்காலி கட்டைய போட்டு இதை ரெண்டா உடைக்கணும்னா எவ்வளவு பெரிய கட்டையாக இருந்தாலும் பலம் பொருந்தியவன் அந்த கோடாரியை ஓங்கி அடித்து இரண்டாக பிழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா எப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருந்தாலும் எவ்வளவு கூர்மையான ஒரு கோடாரிய கையில கொடுத்தாலும் ஒரு சின்ன கதலி தண்ட கீழே போட்டு இதை இரண்டாக பிழக்க வேண்டும் என்று சொன்னால் யாராலையும் அதை பிழக்க இயலாது. அது நீரை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அது சிதைந்து கொண்டேதான் இருக்குமே தவிர இரண்டாக வெட்டுவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. இவ சொல்றா, நான் என்ன பெரிய கருங்காலி கட்டன்னு நினைச்சேன், ஆனா சின்ன குழந்தை தானே, இவனால நம்மள என்ன செஞ்சிட முடியும்னு நினைச்சேன், ஆனா கருங்காலி கட்டைக்கு நானா இந்த கோடாரி, இக்கதலி தண்டிற்கு நானும், அருங்கானகத்தில் காரருமை மேய்க்கின்ற காழையனிடம் தோற்றனே, ஈரிரவு துஞ்சாது என் கண் என்று பாடினாள். எப்பொழுதுமே மனுஷனுக்கு ஆணவம் மட்டும் இருக்கவே கூடாது. ஆணவம் மிகுந்தவர்கள், ஆணவத்தால் தலை கனம் பெற்றவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில அவர்களால எதையுமே சாதிக்க முடியாது. அறிவு கூட கூட, தெளிவு கூட கூட, புலமை கூட கூட, பணிவு என்பது ஒருத்தருக்கு இருந்தாதான் அந்த புலமை அவர்களுக்கும் பயன்பட்டு இந்த உலகத்திற்கும் பயன்படும். அதனாலதான் முருகன் சின்ன ஆணவம் கூட அவ்வையிடம் இருக்கக்கூடாது, மிகப்பெரிய புலமை வாய்ந்தவள், அந்த புலமை வாய்ந்தவளுடைய புலமை இந்த உலகத்திற்கு பயன்படணும்னு நினைத்தா ஆணவத்தோடைய ஆணவத்துடன் கூடிய புலமையால இந்த உலகத்திற்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆக அவளுடைய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் இந்த ரூபத்திலே அவளோடு விளையாடினான். அதற்கு பிறகு யாராக இருக்கும் இவன் என்று நினைத்தவுடன் தன்னுடைய ரூபத்தை முருகப்பெருமான் அவளுக்கு காட்டி அவ்வையிடம் சில கேள்விகளை கேட்டான். அவ்வை அதற்கு தகுந்த பதிலை சொன்னாள். இப்பொழுது புரிகிறதா, ஆணவம் நீங்கிய பிறகு அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவ்வை சொன்ன பதில் இந்த உலகத்திற்கு பயன்படும் என்று முருகப்பெருமான் நினைத்தான். இப்பொழுது முதல் கேள்வியை கேட்டான், இனியது எது என்று கேட்டான் முருகன் அவ்வையிடம். இனியது எது என்று கேட்டான்.
இனியது கற்கின் தனிநெடு வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று சொன்னாள். முருகன் விடல, அதனினும் இனிது என்று கேட்டான். அதனினும் இனிது ஆதியை தொழுதல் என்று சொன்னாள். அதனினும் இனிது, அதனினும் இனிது அறிவினர் சேரல் என்று சொன்னாள். அதனினும் இனிது அப்படின்னா அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தான் ரொம்ப இனிமையான விஷயம்னா இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேரல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுவே. முருகன் விடல, கொடியது எது என்று கேட்டான். ரொம்ப அழகாக அவை சொன்னாள், கொடியது கற்கின் நெடியவள் வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது. முருகன் விடல், அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொண்ணா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டேர், அதனினும் கொடிது அவர் கையில் இன்புடன் முன்பதுதானேன்னா. உலகத்துல ரொம்ப கொடுமையான விஷயமே எதுவா வறுமையா, அந்த வறுமையுமே இளமையில வரக்கூடாதான். இளமையில வந்து அது ரொம்ப அதிபயங்கரமான கொடுமையா. கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை. ஆனா இளமையில் வறுமை வருவதை விட கொடிய விஷயம் ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது, அது ஆற்றொன்னா கொடு நோய். அந்த நோயை விட ஒரு கொடுமையான விஷயம் இருக்குன்னு முருகன் நினைத்தான். அவ்வையிடமிருந்து அந்த பதிலை எதிர்பார்த்தான். ஆற்றொன்னா கொடு நோயை விட கொடியது எது, அன்பில்லா பெண்டே. ஒரு மனைவி அன்பில்லாதவளாக இருந்தான்னா அந்த குடும்பத்துல எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த வரி இன்னும் ஆழமாக சொன்னாள் பாருங்கள், அதனினும் கொடிதுன்னா அன்பில்லா பண்டீர் வாய்ப்பது என்பது ரொம்ப கொடுமையான காரியம் ஒருத்தனுக்கு. அதை விட கொடியது அவர் கையில் இன்புடன் உண்பதுதானே. மனைவி கொடுமக்காரி அன்பில்லாதவ இரக்கமில்லாதவன்னு தெரிந்த பிறகும் அவகையால உன்றத மாதிரி கொடுமை உலகத்துல வேற எதுவும் இல்லை என்று ரொம்ப அழகாக சொன்னாள். இப்ப அடுத்த கேள்வியை முருகன் கேட்டான், அரியது எது. அவ என்ன அழகாக சொன்னாள், அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்வது அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. மானுட பிறவியினுடைய நோக்கமே வானக நாடு வழி திறந்து இவன் இறைவனோடு சென்று சேர்வதற்காகத்தான் இந்த மானுட பிறவி. ஆக பிறக்கின்றவன் கூன் குருடு செவிடு பேடில்லாம பிறக்கணும். அந்த பேடில்லாம பிறந்தா கூட ஞானமும் கல்வியும் அவனுக்கு இருக்கணும். ஞானமும் கல்வியும் மட்டும் இருந்தா போதாது, அதை வைத்து அவன் தானமும் தவமும் செய்ய வேண்டும். அதுதான் உலகத்துல ரொம்ப அரிதான விஷயம் என்று அவ்வை சொன்னாள். முத்தாய்ப்பாக முருகன் ஒரு கேள்வி கேட்டான், பெரியது எது என்று கேட்டான். பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ பார்கடல் துயின்றோன், பார்கடலோ குறுமுனியின் அங்கையுள் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியின் சிறுமண், புவியோ அரவினுக்குறுதலை வாரம், உமையம்மையோ இறைவன் தன் பாகத்தொடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதேன்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்வார். எது பெரியது என்று கேட்பான். பெரிது பெரிது புவனம் பெரிது. அப்ப அந்த புவனம் எது, நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ பார்கடல் துயின்றோன், பார்கடலோ குறுமுனியின் அங்கையுள் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியின் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அரவமோ உமையம்மையின் சிறுவிரல் மோதிரம், அரவமோ உமையம்மையின் சிறுவிரல் மோதிரம், உமையம்மையோ இறைவன் தன் பாகத்துள் ஒடுக்கம், இறைவனோ தொண்டர்தம் உள்ள தொடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. ரொம்ப அழகாக இந்த இடத்தை அருமையாக வலியுறுத்துகிறது இந்த ஸ்தலம். தொண்டருடைய பெருமையை பாட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. முருகன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவ்வையின் வாயிலாக இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். காரணம், அடியார்களை வணங்குவது என்பதுதான் தலையாய கடமையாக இருக்கணும் ஒருத்தருக்கு. ஆண்டவன் பெரியவனா அடியவன் பெரியவனா என்று கேட்டால், அடியவனை சேவித்தால், அடியவருக்கு படியழந்தால் ஆண்டவனுடைய அனுகிரகம் தானாக நமக்கு வந்து சேரும். அது ரொம்ப அழகாக இந்த இடத்துல இந்த பழமுதிர் சோலை ஸ்தலம் அழகாக எடுத்து சொல்கிறது பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அடியவர்களுடைய பெருமையை பாட வேண்டும் என்பதற்காகத்தான் கைலாயத்தில அணுக்க தொண்டனாக இருந்த சுந்தரரை மிக அருமையாக இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பி வைத்தார் சோபெருமான் என்று பார்க்கிறோம்.
நந்தவனத்துல போய் பூ பறிக்க போகின்றார். பூ பறிக்கின்ற இடத்துல உமாதேவியருடைய பாங்கையர்கள் அனிதிதி கமலினி ரெண்டு பேர் நிக்கிறாங்க. இந்த அனிந்திதை கமலினி இந்த ரெண்டு பேரும் பூ பறித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை இவர் பார்க்கிறார். அதையே காரணங்காட்டி மண்ணுலகத்திற்கு சிவபெருமான் அனுப்பி வைத்து விட்டார். காமனை தகனம் செய்த இடத்துல காமனுக்கு வேலை இல்லை, நீ அந்த பெண்களை கண்ணுற்று பார்த்ததால் மண்ணுலகம் செல்வாய் என்று அனுப்பினார். நல்ல ஒரு தொண்டன், பணிவான ஒரு தொண்டன், திருநீற்று குப்பியை கையிலே வைத்துக் கொண்டு சிவனுக்கு அருகிலே இருந்து கொண்டு தொண்டு செய்து கொண்டிருந்த சுந்தரர், காரணம் இல்லாம நீ மண்ணுலகம் போன்னு சொல்றது சரியில்லை, அப்போ ஒரு காரணம் வேண்டும் என்று சிவன் நினைத்தான். அந்த பெண்களை சுந்தரர் பார்க்கும்படியாக சிவனே தூண்டினான் என்பது போல சேக்கிழார் பாடுகிறார். ஒரு காரணம் இருந்தா தான் அந்த காரணத்தை காட்டி அவரை மண்ணுலகத்துக்கு அனுப்ப முடியும். அந்த இடத்து சேக்கிழார் பாடுகிறார் பாருங்கள், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்டர் தொகைதர போதுமாறவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்டினார் என்று சேக்கிழார் பெரிய புராணத்திலே பாடுகிறார். அவராக பார்க்கவில்லையாம், பார்க்கும்படியாக சிவன் சுந்தரனை தூண்டினாராம். என்ன அழகாக, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்டர் தொகைதர. எதற்காக அந்த காரியத்தை இறைவன் செய்தான்? இந்த உலகம் அதுவரைக்கும் தீமையால சூழப்பட்டிருந்ததா? என்ன தீமை சூழ்ந்திருந்ததா? எல்லோரும் ஆண்டவனை பாடினார்களா? அடியார்களை யாருமே பாடல. அடியார்களை பாடாத தீமை நீங்குவதற்கு திருத்தொண்டர் புராணத்தை பாடுவதற்காக, திருத்தொண்டர் தொகையை பாடுவதற்காக அங்கே இருந்த சுந்தரரை இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று இறைவன் நினைத்தான் என்று பார்க்கிறோம். அப்படி ஒரு அழகான அடியாருடைய பெருமைகளை ஔவையின் வாயிலாக இந்த உலகத்திற்கு முருகப்பெருமான் சொன்ன அருமையான ஸ்தலம். நீங்க மறக்காம வெள்ளிக்கிழமை வந்து இங்க முருகனை வழிபாடு செய்யுங்க. தேனும் தினைமாவும் பிரசாதமாக கொடுப்பார்கள், வாங்கி சாப்பிட ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இன்னொன்று, அறுபடை வீட்டிலே முருகப்பெருமான் தம்பதி சகிதமாக இருக்கக்கூடிய ஆலயம் இந்த பழமுதிர் சோலை என்று பார்க்கிறோம். ஆரம்ப காலத்துல வேல் வைத்துதான் வழிபாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் பிற்காலத்துலதான் வள்ளி தேவசேனாவோடு முருகப்பெருமானுடைய சிலை இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே வழிபாடு நடக்கிறது. எல்லா ஆலயங்களிலுமே பள்ளியறை பூஜை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அர்த்தஜாம பூஜை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்டால் இறைவன் கண்டிப்பாக கொடுத்து விடுவான். அதிலும் தம்பதி சகிதமாக மகிழ்ச்சியோடு முருகப்பெருமான் இங்கே அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்துல அர்த்தஜாம பூஜை கண்டிப்பாக பார்க்கணும். அந்த பள்ளியறை பூஜை நடந்து முடிந்தவுடன் பிரசாதமாக பாலும் பழமும் கொடுப்பார்கள், அதை கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும். அந்த பள்ளியறை பூஜையின் போது நீங்கள் எது கேட்டாலும் முருகப்பெருமான் நியாயமாக இருக்குமே ஆனால் அதை கொடுத்து விடுவான். காரணம், மிக மகிழ்ந்திருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்துல எதை கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுத்து விடுவான். அழகாக ஒரு அன்பர் என்னிடம் சொன்னார், அம்மா எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு அதே ஸ்தலத்துல தங்கியிருந்து இல்ல பக்கத்துல எங்கேயாவது வசதியான இடத்துல ஒரு இடத்துல முடிந்தால் தங்கியிருந்து மறுநாள் காலையிலே புறப்பட்டு வந்து விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அன்றோடு நம்முடைய துன்பம் அனைத்தும் நீங்கிவிடும். பழமுதிர் சோலை ஸ்தலம் போகிறவர்கள், போக முடிந்தவர்கள் இந்த காரியத்தை கண்டிப்பா செய்யுங்க. இல்ல நீங்க குடியிருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்துல போய் இரவு பள்ளியறை பூஜை பார்த்துட்டு மறுநாள் காலையில விஸ்வரூப தரிசனம் அதே ஆலயத்துல நம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய துன்பங்கள் அன்றோடு முழுமையாக நீங்கி விட்டது என்று 100% நாம மனசுல நினைத்து கொள்ளலாம். ஒரு அன்பர் இதை ரொம்ப அழகாக என்னிடம் சொன்னார், அதை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது வரும். ஏன்னு சொன்னா இந்த பழமுதிர் சோலை ஸ்தலத்துல இந்த அர்த்தஜாம பூஜையை பார்த்து மறுநாள் காலையில விஸ்வரூப தரிசனம் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா வெற்றிவேல் முருகன் என்கின்ற நாமம், இந்த பழமுதிர் சோலை முருகனுக்கே உரிய நாமம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்றோம், ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்றோம். இங்க வந்த உடனே இந்த ஒரு வார்த்தையை சொல்ல மறந்துடவே கூடாது, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றியை தருபவன். இன்னொன்று, யார் யாருக்கெல்லாம் கோர்ட்ல நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கோ அவர்கள் எல்லாம் உடனடியாக சென்று பார்க்க வேண்டியது பழமுதிர் சோலை முருகப்பெருமான். ஏனென்று சொன்னால் நம்மிடம் உண்மையாகவே நியாயம் இருக்குமே ஆனால், நாம நிரபராதியாக இருந்தால் நம் மீது என்ன குற்றச்சாட்டுக்களை, நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுக்களை இந்த மானுடர்கள் யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்குமே ஆனால்
நாம முருகன் வசம் நம்முடைய பிரச்சனைகளை ஒப்படைக்கலாம். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கூப்பிட்டு நாம நம்முடைய வாழ்க்கைக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அவரவர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆயிரம் துன்பங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது. அது அவரவர்களுடைய ஃபுட்ஸ்டெப்ல போய் நின்றுட்டு பார்த்தாதான் நிச்சயமாக நமக்கு தெரியும் அதனுடைய வேல்யூஷன் என்னன்னு. தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு அதனுடைய வலிமையும் அழுத்தமும் தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க, அவர்களுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க, தேவையில்லாம பிரச்சனைகளை உருவாக்குவாங்க, அது பெரிய பிரச்சனையாகி அது நீதிமன்றம் வரைக்கும் போகும். நீதிமன்றத்துக்கு போய் நம்ம இப்படி அவமானப்படணுமே அப்படின்னு கண்ணீர் தயவு செய்து வடிக்காதீங்க. உங்க கண்ணீர் எல்லாம் தேவையில்லாம வீணா வெளிய சிந்தாம பழமுதிர் சோலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பாதங்களை உங்கள் கண்ணீர் கொண்டு கழுவுங்கள். ஒருவேளை நீங்கள் நிரபராதியாக இருப்பீர்களே. ஆனால் சத்தியமாக நிரபராதியாக இருந்தா தான் முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கும். நிரபராதியாக இருந்து கோர்ட்ல அந்த கேஸ் வருகிறது என்று சொன்னா நமக்காக எந்த வழக்கறிஞர் அந்த நீதிமன்றத்திலே வாதாடுகிறாரோ அவருடைய உள்ளத்திலே சென்று முருகன் பிரசன்னமாகிய அந்த வழக்கறிஞருடைய உடம்பிலே முருகன் புகுந்து நமக்காக அவன் வாதம் செய்வான். நமக்காக வாதம் செய்து நியாயத்தை முறைப்படி எடுத்து சொல்லி வெற்றியை தேடித்தரக்கூடிய வெற்றிவேல் முருகனாக வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறான். யாருக்கெல்லாம் வழக்கு பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களெல்லாம் தங்களுடைய வழக்கை கொண்டு முதல்ல சமர்ப்பிக்க வேண்டிய இடமே பழமுதிர் சோலை ஸ்தலம் என்று பார்க்கிறோம். ஆயிரம் ஆயிரம் அனுகிரகங்களை அள்ளித்தரக்கூடியவன் முருகன் இங்கே வள்ளியோடும் தேவயானியோடும் காட்சி தருகிறானே. வள்ளியுடன் கூடிய முருகனை வழிபாடு செய்தால் இம்மை நலன்கள் நம்மை வந்து சேரும். தேவசேனாவுடன் கூடிய முருகனை வழிபாடு செய்தால் மறுமை நலன்கள் நம்மை வந்து சேரும். முருகனை வழிபட்டால் முக்தி வந்து சேரும். ஆக இம்மை மறுமை முக்தி என்கின்ற மூன்று நலன்களையும் நமக்கு கொடுத்து நம்முடைய ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும் நலன்களையும் அழிக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த பழமுதிர் சோலையிலே அனுகிரகியாக ஆயிரம் ஆயிரம் வரங்களை அள்ளித்தரக்கூடிய வரப்பிரசாதியாக அவன் இங்கே காட்சி தருகிறான். அவனை வழிபாடு செய்வோம். நம்முடைய துன்பங்களிலிருந்து முழுமையாக நாம் விலகுவோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் முருகா முருகா முருகான் அவனுடைய நாமத்தை இடையறாது சொல்லுங்கள். சிதம்பரம் சுவாமிகள் பாடுகிறார், முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நையார் ஒரு காலமும் துன்பம் எய்தார் பரகதி உற்றிடுவார் பொறுகாலன் நாடு புகார் சமராபுரி புண்ணியனே என்று பாடுகிறாரே. அதை மனதிலே இருத்தி ஆறாவது படை வீட்டிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய முருகனை மனதால் நீங்கள் தியானம் செய்தீர்கள் என்று சொன்னால் எல்லா சௌபாகியங்களும் உங்களை வந்து சேரும் என்பதை செய்தியாக சொல்லி உண்மையாகவே இந்த பதிவு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகப்பெருமானுடைய வள்ளி தேவசேனாவினுடைய அனுகிரகம் உங்களை வந்து முழுமையாக சேர வேண்டும் என்று இந்த வேளையில் நானும் முருகனை வேண்டி உங்கள் வசமிருந்து விடை பெறுகிறது உங்களுடைய வாசுகி மனோகரன். என்றென்றும் உங்களுடைய வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.